எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வலிமை, டான், எதற்கும் துணிந்தவன் இந்த மூணு படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் வந்து நிறைய இருந்தது. அதுக்கு காரணம் இந்த படம் எல்லாமே தேதி அறிவிக்கப்பட்டு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஒன்று கொரோனா, இந்த லாக்டவுன், அடுத்தது பார்த்திங்கன்னா வலிமை வர்றதுனால மற்ற ரெண்டு படங்களோட டேட் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. இப்போது தெளிவான ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பிப்ரவரியில் வந்துட்டு 24ஆம் தேதி வலிமை படத்தை லாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். இது 24ஆம் தேதி இந்த பிப்ரவரியில் வலிமை ரிலீஸ் ஆகுது. டான், ஈட்டி, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு போயிடுச்சு. இது கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. எதற்கும் துணிந்தவன் அது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆகுது. அதே மார்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டான் 24, 25 இந்த ரெண்டு தேதியில் ஏதோ ஒரு தேதி லாக் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. டான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலேருந்து 4, 14, 15, 17 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேதியாக மாறி மாறி பிப்ரவரியில் மாறி மாறி மார்ச்சுக்கு போயிடுச்சு. 24, 25 சொல்கிறாங்க. சிவகார்த்திகனோட பிறந்தநாளுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க 17 பிப்ரவரி. ஸோ அதுவும் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக மார்ச்சில் வந்துட்டு 24, 25 சொல்லியிருக்கிறாங்க. எதற்கும் துணிந்தவன் 11ஆம் தேதி அதே மார்ச்சில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வலிமை பிப்ரவரியில் 24ஆம் தேதி லாக் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக இந்த தேதி மாறாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஏதோ மாற்றம் ஏற்பட்டதுன்னா நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். வேறு ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.